தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்எல்சி நிறுவனத்தில் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ, அந்த ஜாப்புக்கான சேலரி எவ்வளோ, அந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஜாப்புக்கான மொத்த வேக்கன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7. என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேட் அப்ரண்டிஸ் என்னென்ன பிரிவுக்கு கீழே ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரீஷியனுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, ஃபிட்டருக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது, வெல்டருக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது, ஹார்ட் கல்ச்சருக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த ஜாப்புக்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 வயது நிரம்பியிருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடாது, 14 வயதுக்கு மேலே எவ்வளோ வருமானம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஐடிஐ இல்லைனா என்டிசி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலக்ட்ரீஷியனுக்கு அப்ளை பண்ணுறா இருந்தால் ஐடியில் வந்து என்னென்னா எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சம்பளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரீஷியன் அந்த ஃபிட்டர் இவங்களுக்கு வந்து என்னென்னா 5,218 ரூபா, வெல்டர் மட்டும் ஹார்ட் கல்ச்சர் பண்ணிக்கு வந்து என்னென்னா 4,638 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, www.nlcindia இந்த இணையதளத்தில் ஆன்லைனில் மூலம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் விண்ணப்பித்தவுடன் படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான அனைத்து சான்றுகளையும் நகல்களையும் இணைத்து தபால் மூலம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும், அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். அதாவது என்ன அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெப்டி சீஃப் மேனேஜர் பார்சிங்கர் ப்ராஜெக்ட் என்எல்சி இந்தியா லிமிடெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் பில்டிங் பார்சிங்கர் சார் 334402. ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் என்ன அனுப்பணும்னா தபால் அனுப்பணும். ஸோ இந்த ஜாப்புக்கு நீ விண்ணப்பிக்க லாஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா 11/5/2018. இந்த ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து என்னென்னா அட்ரஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தாலும் இதோட அஃபிஷியல் அப்ளை லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடன் வீடியோ வடிவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.